கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மெழுகுவர்த்தியுடன் ஊர்வலமாக வந்து மௌன அஞ்சலி செலுத்தினர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிலும் மாணவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி, கருப்பு பட்டை அணிந்து கொலைக்கு நீதி கேட்டும் பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து மௌன அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய குழந்தைகள் உட்பட 9 பேரை தீயணைப்புத்துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள கும்பக்கரை ஆற்று பகுதியில் வடகரை ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள்புரத்தைச் சேர்ந்த 5 குழந்தைகள் மற்றும் 4 பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அச்சமடைந்து ஆற்றின் மறுகரையில் தஞ்சமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் ஆற்றை கடக்க முடியாமல் மறுகரை இருந்த குழந்தைகள் மற்றும் பெண்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடிநீர் வழங்காத விடியரசை கண்டித்து கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி அருகே கடப்பாக்கம் மேல் காலனி பகுதிக்கு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கிராம சபை கூட்டத்தில் இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உடனடியாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தனர். இந்நிலையில் இப்பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டும் இந்த கிராமத்திற்கு குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பலவேற்காடு மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசால் மக்களுக்கு தேவையான குடிநீரை கூட தர முடியாதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.